ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ககி. ககி குக்கிங் உலகிலேருந்து. ஸோ நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ அந்த சூப்பரான நாளோட வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து தைப்பொங்கல் வரப்போகுது. ஸோ அந்த தைப்பொங்கலுக்கு வந்து எப்படி வந்து பொங்கல் செய்கிறேன்னு சொல்லி வந்து, ஸோ அதாவது வந்து ஹெல்த்தியாக வந்து ஒரு பொங்கல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதாவது கருப்பு கவுனி அரிசி என்று சொல்லப்படுகிற அந்த அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் அளவாக வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து அதாவது சிவப்பு பச்சை அரிசி இருக்குது. நாங்கள் ஸ்ரீலங்காக்கள் வந்து சிவப்பு பச்சை அரிசியில் தான் பொங்கல் செய்து கொள்வோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கருப்பு கலராக இருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது வந்து இந்த அரிசியிலேயும் வந்து இப்போ பொங்கல் செய்யணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து செல்லையும் மிக்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு பொங்கல் செய்து காட்ட போகிறேன். அதுவும் வந்து அடுப்பில் செய்ய போகிறேன். அதாவது அரிசியை முதல் வந்து ப்ரெஷர் குக்கரில் அவிச்சிட்டு தான் பிறகு வந்து பொங்கல் செய்ய போகிறேன். பொதுவாக வந்து இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தான் பொங்கிக் கொள்ளிவிடும். சில பேர் வந்து அதாவது பானை வச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளே பொங்கிக் கொள்ளிவிடும். சில பேர் என்ன, கூடுதலானவங்க வந்து பானை வச்சு தான் பொங்கிக் கொள்வது. ஸோ சில பேர் வந்து என்னென்னு சொன்னால் வேலைக்கு வெளியாக போகணுமென்றதுக்காக வந்து அடுப்பிலேயே பொங்கிட்டு போகணும். சில பேர் வந்து ஈவினிங் வந்தும் அடுப்பில் வந்து அதாவது சிம்பிளாக பொங்கி சாப்பிடணுமென்றதுக்காக சாப்பிட கொள்ளிக்கணும். ஸோ அதாவது வந்து அப்படி சாப்பிட்ற வைக்கும், அதாவது அடுப்பில் நார்மலாக வந்து ஒரு பொங்கல் செய்கிற வைக்கும் வந்து நான் இந்த பொங்கலை வந்து உங்களுக்கு செய்து காட்டிக்கொள்கிறேன். அதாவது வந்து ஹெல்த்தியான பொங்கல். நீங்கள் வந்து அடுப்பில் செய்கிறேன்னு சொன்னாலும் இந்த அரிசியில் செய்யலாம். ஆனால் இந்த அரிசியை வந்து 8 மணித்தியால் மூற வச்சுட்டு தான் அதை வந்து நீங்கள் பொங்கல் செய்யணும். ஏன்னு சொன்னால் அது சரியான ஹார்டான ஒரு ரைஸ் வந்து. இந்த ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரைஸில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து, ஸோ கேன்சர், டயபிட்டிஸ் எல்லாத்துக்குமே, கொலஸ்ட்ரோலை குறைக்கும், சுகர் தன்மை இல்லை. அதே நேரம் வந்து சரியான விலை கூடின அரிசிக்கு இந்த ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவான ரைஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ரைஸில் தான் உங்களுக்கு நான் பொங்கல் செய்ய போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் சூப்பரான சுவையில் இருக்கும். இந்த பொங்கல் வந்து நான் வீட்டை செய்யும் பொழுது வந்து வீட்டில் வந்து சொல்லிக்கொள்ளிவினம்ங்கிற பிந்தியல் சொல்லிவினம் என்னென்னு சொன்னால், நீங்கள் கணக்க செய்யலன்னு சொல்லி கேப்பினம் வந்து. ஆனால் எப்போவும் பொங்கல் இனிப்பு சாப்பாடு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் குறைவாகத்தான் செய்து சாப்பிட்டு கொள்ளணும். கணக்க செய்யணும்னு சொன்னால் கணக்கை சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து குறைவாக வந்து செய்து கொள்ளணும். அப்போ தான் நாங்களும் வந்து குறைவாக சாப்பிட்டு கொள்வோம். இந்த நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ரைஸில் தான் பொங்கல் செய்திருந்தேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலையும் வந்து இதில் வச்சிருக்கிறேன் வந்து, அதாவது அவிச்சு வச்சிருக்கிற முதலே அவிச்சிருக்கிறேன் என்ற நீரம் காணாதபடியாக. ஸோ அவிச்சு வச்சிருக்கிற கடலையிலையும் வந்து இந்த ரைஸ்லேயும் உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பொங்கல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். கடலையை வந்து அதாவது அவிச்ச கடலையை வந்து வதக்கி தாளித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஸோ வாங்க வாங்க பாபம் இப்படி செய்கிறேன்னு சொல்லி, அதுக்கு மேலே இந்த சேனலில் யாராவது புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெல் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் வந்து இப்படியான ரெசிபியை வந்து சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கொள்றதுக்காக இப்போ வந்து காணொலிக்கு போவோம். எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி நான் உங்களுக்கு அந்த பொங்கலை வந்து செய்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரைஸையும் வந்து வடிவாக கழுவி இருக்கிறேன் ஒன்றா போட்டு. என்னென்னு சொன்னால் சிவப்பு பச்சை அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்து தான் அவிச்சு கொள்ள போகிறேன். அதாவது சிவப்பு பச்சை அரிசி வந்து 200 கிராமும் கவுனி அரிசி வந்து 100 கிராமும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தனியாக கவுனி அரிசியிலேயும் இந்த பொங்கலை செய்து கொள்ளலாம். ஆனால் வந்து அது ஊற வச்சு தான் நீங்கள் செய்ய வேணும். தனியாக செய்யும் பொழுது ஊறினா தான் அது வடிவாக அவிங்கி கொள்ளும், இல்லையாண்டு அவியாது. இப்போ வந்து நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் இதை அவிச்சு கொள்ள போகிறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டு, அதாவது ஒரு பொங்கல் பதத்துக்கு வார மாதிரி வந்து அதை அவிச்செடுக்க போகிறேன். நான் 13 நிமிடங்கள் வந்து அவிச்செடுத்து கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவிச்செடுத்துக்கொள்ளுங்க. 13லேருந்து 15 நிமிடங்கள் போதுமானது அவியறதுக்கு. ஸோ இந்த ரைஸில் சூப்பரான பொங்கலை செய்வோம் வந்து. இப்போ 13 நிமிடங்களுக்கு பிறகு பார்த்துக்கொள்வோம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பயர் போட வேணும் தான் பொங்கலுக்கு. ஸோ பயர் வந்து 75 கிராம் போட்டுக்கொள்கிறேன். உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பயரை போட்டுக்கொள்ளலாம். நான் போட்ட அளவின்படி இதுக்கு 75 கிராம் தான் போட போகிறேன். இதை வந்து லைட்டாக ரோஸ் கலர், அதாவது கோல்டன் கலரில் வந்து வறுத்தெடுத்துட்டு வடிவாக வந்து கழுவிட்டு அதை வந்து செப்பரேட்டாக வந்து அவிச்சு கொள்ள போகிறேன். எல்லாமே செப்பரேட்டாக அவிச்சுட்டு தான் திருப்பி வந்து பொங்கல் ஆக்க போகிறேன். ஸோ வந்து இந்த பொங்கல் சூப்பராக இருக்கும். இப்போ பயரை வந்து வடிவாக கழுவிட்டு வந்து, இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பயரை வந்து வடிவாக கழுவிட்டு அடுப்பில் அவிச்சு கொள்வோம். முற்று முழுதாக அவிய தேவையில்லை, ஒரு 75% வந்து அவிஞ்சால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை, அவிச்ச கடலை வச்சிருக்கிறேன், அதாவது ப்ரௌன் கடலை வந்து. ஸோ இதை வந்து முதல்ல தாளித்து கொள்வோம் அந்த டைமுக்குள்ளே. இப்போ வந்து கடலை வந்து நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஆயில் எதுவும் விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து கடுகு போட்டுக்கொள்கிறேன்.
பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன், உள்ளி போட்டுக்கொள்கிறேன். இதனுடைய அளவுகள் எதுவும் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஸ்ரீலங்கா ஆக்கள் நாங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கடலையை தாளிப்போமோ அப்படி வந்து தாளிச்சு கொள்வோம். இதை சுண்டலன்னு சொல்லிவினோம், அதாவது தாளிக்கிறேன்னு சொல்லிவினோம். நிறைய விதமாக வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா தமிழில் வந்து சொல்லிக்கொள்வோம். ஸோ எங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து கார்லிக் போட்டுக்கொள்ள வேணும். இப்போ சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சில பேர் வந்து பச்சை மிளகாய் இல்லையான்னு சொன்னால் காஞ்ச மிளகாயும் போடுவினோம். ஆனால் காஞ்ச மிளகாய் போடுறதை பார்க்க அந்த கட்டத்தூள் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சு கோல்டன் கலராக வந்துட்டுது. இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு நெட்டு வந்து உருவி போட்டிருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக போடும் பொழுது அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும். அதனால தான் நான் கடைசியாக போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து நான் கட்டர்தூள் தான் போடுறேன். சில்லி ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிவினோம், ஒவ்வொரு விதமாக அதை வந்து சொல்லிக்கொள்ளிவினோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பயறு வந்து அவிஞ்சிட்டது. நான் சொல்லியிருந்த மாதிரி முக்கா பதத்தில் அவிச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது கறியை விட்டு அவிச்சு எடுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் பொங்கலுக்குள்ள பயறும் வந்து இருக்கேக்க சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும் வந்து. ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயம் எல்லாம் பொறி வெட்டுது. பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டர்தூளை வந்து நான் இப்போ போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த கடலையை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இந்த கடலை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் அவிச்சிருந்தேன் நான். ஸோ நீங்களும் முடிஞ்சால் உப்பு போட்டு வந்து முதலே ஊற வச்சு, அதாவது 8 மணித்தியால் ஊற வச்சு அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் அவிச்சுக்கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கர்ன்னு சொன்னால் ஈஸியாக அவிச்சு எடுத்துடலாம். ஸோ அதனால் நான் முதலே அவிச்சு எடுத்துக்கிறேன். நான் முதலே வந்து உப்பு போட்டு அவிச்சிருந்தபடியாக இப்போ ஃபோடையில் நீங்கள் தேவையானால் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வந்து கடலையை வந்து ஒரு ஊலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். இறக்க போகிறேன் இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊலுக்கு தான் கடலை எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுத்ததாக வந்து பாகு வந்து காய்ச்ச போகிறேன். நான் வந்து கருப்பு கலராக இருக்கிற ஒரு கருப்பட்டின்னு தான் அதில் எழுதி இருந்துச்சு வந்து. ஸோ சின்ன சின்ன கருப்பாக வந்து இருந்துச்சு கருப்பட்டி. ஸோ சர்க்கரையில் செய்யலாம். ஆனால் இது சர்க்கரை என்ற சுவையில் தான் இருக்கும். ஆனால் கருப்பட்டி என்று எழுதி இருக்கேன்னு தெரியலை. ஸோ அதில் தான் இந்த பொங்கலை செய்ய போகிறேன். இது வந்து 250 கிராம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டு கொள்வோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா கரைச்சி பட்டு ஒரு பொங்கி, அதாவது கொதிச்சு பொங்கி வரும், பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இந்த ஒற்று தன்மை மாதிரி வரும். அப்பொழுது இறக்கி கொள்ளுங்க. இப்படி வந்து அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தொட்டு பார்க்குறேன்னு வந்து ஆக நல்லா தீக்காக காய்ச்ச தேவையில்ல. ஒரு லைட்டாக வந்து அதாவது தூசுகள் துணிக்கைகள் எல்லாம் இருக்கும் தானே ஒருக்கா காய்ச்சும் பொழுது, கொஞ்சம் கூட வந்து காய்ச்சினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலராயும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ஃபில்டரில் வந்து வடிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து இதுக்கல்ல, அதாவது வந்து இந்த பாகு காய்ச்சி வச்சிருக்கிற இந்த பாகுக்கை வந்து அந்த பயரை வந்து போட்டுக்கொள்கிறேன். இந்த பொங்கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நல்ல சுவையாயும் இருக்கு, நல்ல ஒரு ஹெல்த்தியான பொங்கலும் கூட வந்து. ஸோ இப்போ பயறு இந்த பாகெல்லாம் அவிஞ்சு வந்துருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொங்கல் அரிசி வந்து அதாவது ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து இப்போ இந்த பாகுக்குள்ளே வந்து போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஸ்ரீலங்கா ஆக்கள் வந்து இந்த அரிசியில் தான் பொங்கல் செய்கிறது. வெள்ளி அரிசியில் நாங்கள் பாவித்ததே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த சிவப்பு பச்சை அரிசியில் தான் செய்து கொள்வோம். ஆனால் நம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கவுனி, அதாவது கருப்பு கவுனி அரிசியும் வந்து இதில் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த ரைஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்கு போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பாகுன்ற கலர் வந்து அந்த ரைஸில் வந்து முற்று முழுதாக சேர்ந்து கொள்வதற்காக. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேங்காய் பால், அதாவது ஃப்ரெஷ் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து விட்டுக்கொள்கிறேன். 250 மில்லி தேங்காய் பால் வந்து விடுறேன். கொஞ்சம் தடிப்பான மொத்தமான பாலாக இருக்கக்கூடியதாக விட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ வந்து அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலில் கொஞ்சம் நேரம் அவிய விட்டுட்டு வந்து இறக்க வேணும். ஸோ வந்து நான் கடைசியாக தான் ஏலக்காய் போட போகிறேன். நல்ல சுவையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும்ன்றதுக்காக நெய்யிலேயும் வந்து அந்த முந்திரி வத்தல் காய்ச்சி அதுகள் எல்லாத்தையும் வந்து
பொறிச்சு போட்டு வந்து போட போகிறேன். நல்லா இருக்கும். இப்போ இன்னும் ஒரு உங்களுக்கு மஜிக் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், அந்த மேஷர் இருக்குதானே, பொட்டேட்டோ மேஷரால் இதை வந்து மேஷ் பண்ணி கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து கொஞ்சம் அவிஞ்சும் அவியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதால் மேஷ் பண்ணிட்டு தான் அந்த பொங்கலை செய்கிறேன். வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, உங்கள்கிட்டயும் இருந்தால் அப்படி செய்து கொள்ளுங்கோ. இல்லையன்னு சொன்னால், நீங்கள் ஊறவே சவிக்கிங்கன்னு சொன்னால் அப்படி வராது அந்த அரிசி, அந்த முழுமையாக இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நெய் விட்டுருக்குறேன் வந்து. ஸோ நெய் வந்து அந்த பொங்கலுக்கு சுவையை கொடுக்கும். ஸோ அந்த நெய்யில் வந்து முந்திரி, அதாவது காஜு எல்லாம் போட்டு வந்து, ஒரு முந்திரி காஜு எல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பொறிச்சு அந்த பொங்கலுக்கு போடும் பொழுது சூப்பரான சுவையில் இருக்கும் அந்த பொங்கல். அது நெய் வாசத்தோடு இருக்கேக்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து நான் காஞ்ச திராட்சை என்று சொல்லப்படுகிற அதையும் வந்து கடைசியாக போட்டுட்டு வந்து இறக்கி இந்த பொங்கலுக்கே வந்து கொட்டிக்கொள்கிறேன். பொங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான கலர்லேயும் இருக்குது, வந்து உங்களுக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் இப்பொழுது தான் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்குறேன், நல்ல சுவையாக இருக்கும் கடைசியாக சேர்க்கும் பொழுது. இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டுது. அதுக்கு மேல் வந்து நான் வந்து சுகர் போடையில், ஏன்னு சொன்னால் அந்த சர்க்கரையில் உள்ள ஸ்வீட்டே எனக்கு போதுமானதாக இருந்ததால் போடவில்லை. இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது, அதாவது கடலையும் பொங்கலும் வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இப்படி வீட்டில் செய்து பாருங்க. நான் இப்போ பொங்கல் செய்யும் பொழுது இப்படி கடலையும் வந்து செய்து கொள்வேன். எங்களோட வீட்டில் தான் விருப்பமாக இருக்கும் அவைக்க பொங்கல் செய்தால் கடலை இல்லையோன்னு சொல்லி கேட்பினோம். ஸோ வந்து நீங்களும் இப்படி வந்து ரைஸ் கிடைச்சா வந்து, அதாவது கருப்பு கவுனி அரிசி கிடைச்சா, அப்படி ஹெல்த்தியான பொங்கலை செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. முடிஞ்சால் செய்து கொள்ளுங்க, இல்லையான்னு சொன்னால் கிடைக்கும் பொழுது செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. இப்போ வந்து பொங்கலை வந்து நான் வாழையிலையில் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குது பொங்கலும் கடலையும்னு சொல்லி, உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரான பொங்கல் வந்து செய்து காட்டியிருக்கேன். செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லையன்னு சொன்னாலும் அடுப்பில் வச்சு செய்யணும். ஆனால் அடுப்பில் வந்து அந்த ரைஸை வந்து 6 மணித்தியாலங்கள் ஊற வச்சு அதுக்கு பிறகுதான் அந்த ரைஸை வந்து நீங்கள் பொங்கிக் கொள்ள வேணும். ஸோ அடுப்பில் செய்கிறேன்னா அப்படி செய்து கொள்ளுங்கோ. ப்ரெஷர் குக்கர்னு சொன்னால் இந்த முறையில் செய்து கொள்ளுங்கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணல. ஏன்னு சொன்னால் அந்த சர்க்கரை வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த சர்க்கரையில் கரமல் மாதிரி காய்ச்சியிருந்தேன். அந்த கரமல்லையே வந்து இந்த பொங்கலுக்கான கலரை வந்து கொடுத்துடும். ஸோ அதே மாதிரி அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் இனிப்பான சர்க்கரை தான். ஸோ அதால் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்ளல. நீங்கள் இன்னும் நல்ல சுகர் உங்களுக்கு தேவையானு சொன்னால் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க வந்து சுகரை. அதே மாதிரி கஜூ பிளம்ஸ் எல்லாமே போடிக்க, கடைசியாக வந்து ஏலக்காய் போடிக்க, நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ வந்து நீங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசியில், அதாவது அரிசி வந்து கலர் வந்து கருப்பாகத்தான் வரும். ஸோ எல்லாம் சேரேக்க அந்த பொங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கலரில் இருக்குதுன்னு சொல்லி, பொங்கல்னா பொங்கல் மாதிரியே இருக்குது. வந்து நீங்களும் இப்படி வந்து பொங்கலை வந்து வீட்டில் செய்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மறந்துவாமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டிங் அண்ட் வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி இருக்குது பொங்கல், நல்லா இருக்குதா, அப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படி கேளியான்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பிடிக்காலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்வேன் உங்களுக்கு கமெண்ட் வந்து. ஸோ வந்து இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் பொங்கி உங்களோட வாழ்க்கையும் வந்து பொங்கி நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு வாழ்த்தி வந்து பபாய் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பபாய்.